ஈரோட்லேருந்து சேலம் போக போகிறோம். சேலத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஆத்தூர் போகிற வழியில் திருமுருகன் சிலை, அதான் அந்த தமிழ்நாட்டின் உயரமான சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறுலாம் சொன்னாங்க. என்னென்னா, அந்த சிலை வந்து கிட்டத்தட்ட கட்டி முடிக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஒரே ஒரு குடும்பத்தினரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. நான் வரலாறு எதுவும் படிக்கலை, சும்மா அப்படி பார்ப்போம்ல. அதாவது கூஸ்பம் சாம் போடுவாங்களே, இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, எல்லாமே விசிபிள் பண்ணுறதுக்கு. ஆனால் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற விஷயம் இல்லைன்னா செப்பரேட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கணுன்றோன்னு தோணும். என்ன கொஞ்சம் தொட்டு பார்க்கணும் அப்படின்ற தோன்றும் போது என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அங்கே வந்து இது பண்ணிடுவாங்க. கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்க்குறதுக்கான அலௌட் இருக்காது. அப்புறம் அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போயிடும். அதனால நிறையா இருக்குல்ல, அதனால் நம்மளுக்கு கூட்டம்னா கொஞ்சம் அலர்ஜி, கூட்டம்னா ரொம்ப அலர்ஜி, கொஞ்சம் இல்லை எக்கச்சக்கமான அலர்ஜியாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து கூட்டத்துக்குள்ளே போகிறதில்ல. அதே போல் அந்த லிங்கம், 1008 லிங்கம் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அதுவும் கொஞ்சம் வந்து விசிபிள் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதை பற்றியும் நம்ம வரலாறு எதுவும் படிக்கலை, சும்மா ஏதோ போகணும்னு தோணுச்சா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து முறுக்கிட்டு கிளம்பிடுறோம். நமக்கு 2 ரூட் இருக்குது, இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் திருச்செங்கோடு வழியாக நம்ம வந்து சேலத்தை சென்றடைக்கலாம். இன்னொன்று பவானி பைபாஸ் என்று பைபாஸில் இருந்து சேலத்தை சென்றடையலாம். நாம் எங்கே போகலாம், இப்படியே போகலாமா? ஓகே, நாம் இந்த வழியே போகலாம். கொஞ்சம் கூஸ் பம்பாக இருக்கும். என்னென்னா இந்த வழியில் போனால் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஓரளவுக்கு இது பண்ணலாம். இதில் போனாலும் நம்ம சங்ககிரி வழியாக போயிட்டு பைபாஸ், சங்ககிரி பைபாஸ்லேருந்து போய் சேலம் போயிடலாம். ஓகேவா? அதனால் நம்மளுக்கு இது 2 வழி இருக்குது, நம்ம எந்த வழி தேர்ந்தெடுக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அங்கே போயிட்டோமா ஸ்ட்ரைட்டாக கொஞ்ச நேரம் பைபாஸ்லேயே விட்டு அடித்தோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் போயிடலாம். பட் இந்த ரூட் இதில் காட்டினதுனால சரி ஓகே இதே செலக்ட் பண்ணால் இது கொஞ்சம், ஏன்னா டிராஃபிக் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிட்டோம். டிராஃபிக் இன்னும் அடுத்தடுத்து போக போக நாம் பைபாஸில் போகலைல்ல, அதனால் டிராஃபிக் கண்டிப்பாக டிராஃபிக்கில் சீக்கிரம். என்னென்னா வா, நாம் பவானி வெளியே போனோம்னா ஒரு 2-3 பாலங்கள்லாம் கடந்து அப்படின்னு போகணும். அதேமாதிரி இதில் போனோம்னா 2-3 பாலங்கள்லாம் கடந்து சேலம் போகணுமா, திருச்செங்கோடு வழியே ஒரு சேலம் போகலாமா, இல்லை சங்ககிரி வழியே போகலாமா, தெரில சம்திங். சரி அது எப்படியா இருந்தாலும் சரி இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் போ ப்ளஸ் 100 ப்ளஸ் 40 100 கிலோமீட்டர்ஸ் இது பண்ண போகிறோம். ஒரு 6 இதுதாங்க நம்ம காவிரி ஆறு. நாம் நம்ம ஈரோடு மாவட்டத்தையும் நாமக்கல் மாவட்டத்தையும் பிரிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ஆறு, பிரிக்கிற ஒரு ஆறு. தண்ணி வந்து மேட்டூர் அணை அதிகமாக இருக்குன்னா அங்கே தண்ணி அதிகமாக இருக்கும், மேட்டூர் அணை கம்மியாக இருக்குன்னா அங்கே தண்ணி கம்மியாக இருக்கும். மேட்டூர் அணையிலேருந்து வர எவ்வளோ தண்ணி அவுட் வெளியே விடுறாங்களோ அந்த தண்ணி இந்த வழியாக தான் வரும். இந்த வழியாக போய் திருச்சி, கல்லணை, தஞ்சாவூர் அப்படின்னு போகிற அந்த இடம் எப்படின்னா அவ்வளோ கூட்டம். இந்த பழி வேலைத்து நம்மளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. நமக்கு இந்த பழி வேலையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மேட்டர்லேருந்து ஒரு ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் சொல்லி பணம் அனுப்ப சொல்கிறாங்க, ஒரு 7000 அனுப்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அது என்னென்னா பள்ளிப்பாளையம் பிரான்ச்சில் இருக்கிற ஒருத்தரோட தான் அக்கௌண்ட் நம்பரில் லாஸ்ட்டில் 26 பதில் 62 போட்டோம், சரிங்களா? என்ன ஆச்சு அப்படின்னா அது அக்கௌண்ட்டில் மாறிடுச்சு. ஃபோன்பேயில் அனுப்பிச்சா 7 நாளில் திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்துடும், ரிட்டன் வாங்க முடியாது, ரிட்டன் வராது, அந்த மாதிரிலாம் நிறையா ப்ராசஸர் சொன்னாங்க. நாமளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணால் தானே அந்த ஒரு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நான் ஃபோன்பே இல்லாமல் ஒரு என்னுடைய இந்தியன் பேங்க்கோ கனரா பேங்க்கோட அந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதோடய நெட் பேங்கிங்கிறதோ கனராவோட மொபைல் பேங்க்கோ இல்லை இந்தியன் பேங்க்கோட மொபைல் பேங்கிங்கிறதும் அனுப்பிச்சிருந்தோம், அதோடைய ப்ராசஸர் ப்ரொசீஜர் வேறு.
ஏன் அப்படின்னா அது ஆக்சுவலாக நடக்கும், அதுக்கான ப்ரொசீஜர் ஈஸியாக பண்ணியிருக்காங்க. அதுவே ஃபோன்பே ஜிபேவாக இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி மாற்றி வச்சுருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோன்பேலேருந்து அனுப்பிச்சி விட்டுருந்தேன், இங்கே வந்து வேறு எங்கள் அக்கௌண்ட் போயிடுச்சு. நான் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. அதாவது நீங்கள் வந்து போய் அந்த பேங்க்கில் கொடுங்க, உங்களுடைய இந்த இந்தியன் பேங்க்காக, அதனால் நீங்கள் இந்தியன் பேங்க்லேயே கொடுங்க, அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்து அவங்கள போய் இங்கே கேட்டால் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அவரை சொல்கிறேன்னு, அங்கே நாங்கள் ரைஸ் பண்ணிடுறோம், நீங்கள் அங்கே தான் போய் கேட்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக நான் அலைஞ்சது வந்து ஒரு 10 தடவை அலைஞ்சிருப்பேன், இந்த பேங்க் ஆஃப் பரோடாவுக்கும் இந்தியன் பேங்க்கும் ஒரு 10 தடவை. ஆக்சுவலி ப்ராசஸ் என்ன ஏதுன்னே தெரில, அவங்ககிட்ட கேட்டால் முறையாக சொல்லவும் மாட்டாங்க. நாம் ஆன்லைன்லேயும் சரி, வெப்சைட்டில், யூடியூப்பில், அப்படி இப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாலுமே அதோடைய ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதான் சொல்கிறல, எழுத்தில் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து இது பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அதாவது எழுத்தில் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து 7 நாளில் நீங்கள் கொடுத்து ஃபோன்பேயில் அமௌண்ட் ப்ராசிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யூபிஐ சர்வர்லேருந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இந்தியன் பேங்க் கொடுக்கும், இந்தியன் பேங்க் டைரெக்டாக எடுக்க முடியாது, உங்களுடைய பேங்க் உங்களுடைய வங்கி வந்து எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து இந்தியன் பேங்க்லேருந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா கொடுங்க, பேங்க் ஆஃப் பரோடா ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கும், அவங்க வந்து ரிட்டர்ன் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களோட அமௌண்ட் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க, அப்போ வந்து உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, இதுதான் ப்ராசஸ். இந்த கேப்பில் என்ன நினைச்சுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க வந்து போட்ட உடனேயே அமௌண்ட் எடுத்துட்டாங்க. சரிங்களா, வழியக்க வாண்டிட மாட்டேனது அங்கே தான், என்னென்னா அவங்க வந்து போட்ட உடனேயே அமௌண்ட் எடுத்துட்டாங்க. சரிங்களா, அமௌண்ட் எடுத்த உடனே நமக்கு அவங்களோட அக்கௌண்ட் 0 இருக்குது, அவங்க ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அமௌண்ட்டு அவங்க ஏதோ ஒரு தடவை அவங்க 1-2 மாதம் கழித்து அவங்க போட்டதுக்கப்புறமா அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் பேங்க்கில் அவ்வளோ பேசி அப்படி பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டேன், அவங்களுடைய லொக்கேஷன் அவங்க டீட்டெயில்ஸ் இல்லை, பேங்க்கோட அதிகாரியோடு போயிட்டு இது பண்ணிக்கலாம் கிடைக்கல, ஆனால் பேங்க் ஆஃபீஸர் தான் அவங்களோட ஃபோன் நம்பர் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த பேங்க்கோட ஆஃபீஸர்கிட்டருந்து அந்த ஃபோன் நம்பர் வாங்கி அவங்ககிட்ட சேட் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் போயிடுச்சு. அவங்க இது 2 மாதத்துக்கு அப்புறமா வந்து இதுமாரி நாங்கள் தான் செலவு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, இது எங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரிட்டர்ன் வந்து அவங்க ரிட்டர்ன் ஏதோ வேறு விஷயத்துக்கு அமௌண்ட் போட்டிருப்பாங்க போல் அமௌண்ட் லாக் பண்ணிட்டாங்க. அமௌண்ட்டு லாக் பண்ணதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் கொடுக்கவே இல்லை எனக்கு பேங்க்லேருந்து. நானும் சார் அமௌண்ட் லாக் பண்ணிக்கலாம் எடுத்துக்கணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க அதாவது அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை லாக் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணுமா பேங்க்குக்கு, அவங்களும் கொடுக்க சொன்னாங்க. அவங்களோட ஓன் மெயில் ஐடிலேருந்து கொடுக்க சொன்னாங்க, நான் அவங்க மெயில் ஐடிலேருந்து கொடுக்க சொன்னோம், கொடுத்தாங்க, அப்பவும் அமௌண்ட் கொடுக்கவே இல்லை. கடைசியாக என்னடா ஆச்சு, இவ்வளோ எழுதிய ஸ்டோரி சொல்லிட்டு போறேன்னு கேட்குறீங்களா. அப்புறம் கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபோன்பே அவங்ககிட்டயே பேசி, மேம் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் நான் அன்பிளாக் பண்ண சொல்கிறேன், நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் அவங்களே அன்பிளாக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இதில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, அவங்களுடைய மொபைல் நம்பர் எனக்கு கிடச்சிச்சு, அவங்க ஃபோனு சுவிச் ஆஃப்லேயே இருந்துச்சு ஒரு 2 மாதமாக, அதுக்கப்புறம் தான் அவங்க லைனுக்கு கிடச்சாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பர் கிடச்சா கூட ஏதாவது அவங்க நல்ல மனசு வச்சு ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுத்தாலே தவிர பேங்க்லேருந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ணவும் முடியாது போல். ஆக்சுவலாக அமௌண்ட் பெருசாக இருக்குது, அவங்க எடுத்து செலவு பண்ணலை அப்படின்னும் பொழுது அப்படின்னு பட்சத்தில் பேங்க்லேருந்து அவங்க வந்து இது பண்ணலாம், அவங்க எடுத்து செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை வாங்குறது ரொம்ப சிரமமாக. எனக்கு வெறும் 7000, அந்த 7000 ஏண்டா வந்துச்சுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு, அது வந்த சூழ்நிலை அந்த மாதிரி. ஏன்னா நாம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பேமெண்ட் அவங்களுக்கு போய் சேரலை, தேவைப்படாத தேவைப்படுற நேரத்தில் போய் பணம் சேரலாம், ஆனால் தேவைப்படாத நேரத்தில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக தேவைப்படுற நேரத்தை தவிர தேவைப்படாத நேரத்தில் கிடைக்கிற பணம் ரொம்ப 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 வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, அதோட முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரியான யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுக்கப்புறம் சேஃபாக பண்ண பழகிக்கிட்டேன், பண்ணவும் ஆரம்பிச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இப்படி ஒரு மலையை வந்து பார்ப்போம், ஒரு மலையில் நிறைய மலையை பார்ப்போம். ஒவ்வொரு மலைக்குமே ஒரு வரலாறு இருக்குது. என்னடா இது, இவ்வளோ பெரிய கம்ப்ரெஷர் வந்துட்டு இருக்குது, கிரானா, சரி புக்லைன், வில்சன் கிரவுண்ட் ஹோக், கண்டிப்பாக நாகாலாந்து வண்டி தான், ஏன்னா அங்கே தான் எவ்வளோ இருந்த வண்டியோ கொடுப்பானுங்க போல். அந்த
அந்த ட்ரெய்லரும் முன்னாடி இருக்கிற வண்டி ரெண்டும் ஒட்டா தான் இருக்கணுமோ, இல்லை தனித்தனியாக பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா ஃபிட் பண்ணிட்டு போகும்போது ரெண்டும் ஒட்டா தான் போகும் போல. என்ன இவ்வளோ தெனாவிட்ட போகிறாரு தங்க தலைவர். திருச்செங்கோடு மலைக்கோயில், மலையில் இருக்கிற அந்த அர்த்தநாரீஸ்வரர், அது ஒரு ஈஸ்வரன் வச்சுக்கோங்களேன், சிவன் கோயில் இது. இந்த சிவன் கோயில் முருகன் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, ரெண்டுமே வச்சுக்கேன் ரொம்ப 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 ஃபேமஸ். ஒரே மலையில் சிவனும் முருகனும் இருக்கிறதுனால இங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். சேலம் போகட்டும், இதுதான்பா சேலம் போகிறதுன்னு நினைக்கிறேன். திருப்பத்தூர் கோவை சேலம், திருப்பத்தூர் போகிறதா கோவை போகிறதா சேலம் போகிறதா, சரி நான் முன்னாடி போனால் தெரியும். போயிட்டுட்டுன்னு வரணும்னா வரலாம், ஏன்னா நம்மளுக்கு நான் புதுசாக திரும்பி வர்றதும் ரூட்டை தப்பாக போகிறதும் புதுசு ஒன்று இல்லை. அடிட்டா மேலத்து ஒருக்கா மலை, ஒருக்கா மலைன்னு ஏதோ பெருசாக இருக்க மாட்டிருக்கு. ஒரு கால் மலை, ஒரு கா மலையில் ஒரு கால் மலை, அதாவது ஒரே ஒரு காலில் நிற்குமோ இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன மாதிரி இருக்குது பாருங்களேன், இதுதான் நம்ம சேலம் பைபாஸுங்கிறது. ரோடு அவ்வளோ இதாக மென்னு நினைச்சிருக்காங்க. சேலம் டோல்வேஸ் லிமிட்டெட், ஓ நேம் இந்த போட்டுருக்கோம் போல். கார் வந்து எதுவுமே இப்போ பில்லு கட்டுற மாதிரி இப்போ கட்டுறது. என்ன டோல்வேஸ் உரிமையாளராக இருப்பாரா? ஒரு சில வண்டி இந்த கவர்மெண்ட் வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறது, அதுக்கெல்லாம் தனியாக வச்சுக்கேன், அவங்க இது பண்ணணுன்றதுக்காகவே இது பண்ணி வச்சுருவாங்க. டோலுக்குள்ளே வராதுனா, டோலில் என்ட்ரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தனியாக வச்சேன். அந்த ரோடு எப்பவுமே இருக்குது சப்பே, நான் அதனால் பார்க்கல, ஒரு ரெண்டாளாக அதான் கவனிச்சிட்ருக்கேன். கோயம்புத்தூர்லேயும் பார்த்தோம், இங்கே சேலத்துலேயும் பார்க்குறோம், ரிட்டர்ன் எங்கே போனோம் அது கவனிக்கணும். நமக்கு டூ இயர்ஸ் டூ வீலருக்கு மட்டும்தான் இருக்கா, ஃபோர் வீலருக்கு இருக்கா என்னன்றது சில ஸ்லோ பண்ணியிருக்கோம். அதாவது ஏன் படுத்துட்டு இருக்காருப்பா, ஜென் மழை வர மாதிரி இருக்கிறதுனால குளிர்ற மாதிரி இருக்குது. காக்கை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். காக்கன்றதுக்கு ராத்திரி இருந்த கற்று கத்துறியா, அது என்னங்க பண்ணுறது. காக்கை பற்ற நம்மளுக்கு ஒரு அலாதிய பிரியம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பேர்டு. ஏன் அப்படின்னா அது ஒன்றா தான் உணவு, ஒன்றும் பிடிச்ச ஒன்றா தான் உணவு, ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக அதை நான் பார்க்குறேன் சரிங்களா. அதனால் அது அப்படிதான், காக்காயை பார்த்தா காலான கத்தனா வராது, ஆனால் காக்காயை பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். விநாயகா மிஷன், மிஷன் காலேஜ், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ். விநாயகா மிஷன் வந்து மெடிக்கல் காலேஜ். எப்போவுமே விநாயகா மிஷன்னாவே சேலம்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், சேலம்னாவே சேலத்தோட உள்ள என்ட்ரி ஆகிட்டோம், அதாவது சேலம்னாவே ஃபுல்லாக மலைப்பகுதி தான். இந்தாண்டு ஒரு மலை இருக்குங்களா, இந்த மலை பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் ஏற்காடு அந்த லைன், ஏற்காடு அந்த மலை அந்த அங்கே தெரியுது தான், அந்த மலை தான் ஏற்காடு லைனு தெரில. அந்த மலை மேலே ஒரு கோயில் வந்து வேலையாயிட்டுருக்கு, இது என்ன கோயில்னு தெரில, ஆனால் சின்ன சீரகா பாடி. சரி, சேலத்தோட பெரிய ஒரு ரவுண்டான இது கொண்டலாம்பட்டி பைபாஸ்ன்னு நினைக்கிறேன். சென்னை போகிறவர்கள் இந்த வழியை தான் போகணும். வந்துட்டோம், ஏதோ ஒரு மலை வழியாக வந்துட்டுருக்குறோம். எவ்வளோ பெரிய மலையை குடஞ்சி கோயிலாக கட்டினதுனால அந்த கருப்பு கல்லுன்னு கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னா அது வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். வா சூப்பரில் சேலம், சேலம் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். மஞ்சள் லாரி வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழப்பாடி சென்னை, சென்னை போகிற வழியில்
அதாவது சேலம் வந்தீங்க அப்படின்னா சேலத்துலேருந்து சென்னை போகிற வழியில் 11 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அம்மா பிளேஸ் இல்லை, மலை இந்த மாதிரி மழை இருக்கணும், அதான் அழகே. இப்போ உள்ள ஒரு ஆள் ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஆளுங்க இருக்காங்க, யார் இருக்காங்க, எல்லாத்தையும் இங்கேருந்து ஐடென்டிஃபை அழகாக பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த முருகன் சிலை வந்து 146 அடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய சிலை, இதுக்கு முருகன் சிலை பெரிய சிலை. இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற முருகன் சிலை எதுன்னா நம்ம இதில் இருக்குல்ல மலேசியாவில் இருக்கிற அந்த முருகன் சிலை, அதுக்கு அடுத்தபடியாக இதாக இருக்குது. இந்த மலைகள் மேலே இருக்கிற இந்த கோவில்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நிறையா இதை வந்து இந்த மலைகள் எல்லாம் இன்னும் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரோடு 8 4 வே போடுற, 8 வழிச்சாலையை போடுற, 2 வேவை கூட போடல, 1 வேவை போட்டு வச்சுருக்காங்க படுவாவிய. இப்படி ஏமாத்துறாங்களா ஐயா, இப்படி ஏமாத்துறாங்களா ஐயா. என்னப்பா இது பனங்கலக சீசனா என்ன? பனங்களுக்கு ரோடு தார் சாலை ஃபுல்லாக பனங்கலம் தான் வச்சிட்ருக்காங்க. டோலுக்குள்ளே பூந்து வர தேவையில்லை, டோலான கண்டிப்பாக டாய்லெட் இருக்கும், ஃப்ரீ டாய்லெட். அதனால் நம்ம டோலில் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு கரெக்டாக கொஞ்சம் வசதியான ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் சென்ட்ரால் சென்ட்ரு விட தான் மட்டும் சொல்லணும். அது அது எத்தனை ஹாஃப் அன் ஹவர் சென்ட்ரு வந்துட்ட மாட்டோம்னா இருக்கடா அடியே வட்டு முருகா. வண்டு முருகன்ற பேர் வண்டு நிறைய முச்சதுனால வந்துச்சா, இல்லை வண்டே பிடிக்காதனால வந்துச்சா தெரிய. சோலார் பிளேட்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அவங்க எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்ட தேவையில்லை, அவங்க எலக்ட்ரிசிட்டி வேறையும் சப்ளை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சீட்டு போட்ட நிறைய வெயில் அடிக்கிற ஒரு ஏரியாவில் இது போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே சோலார் பேனல் செட்டாக வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக போயிடும். அதெல்லாம் அதை வச்சே அவங்க இது பண்ணிக்கலாம், அதாவது கரண்ட் சப்ளை எல்லாமே பண்ணிக்க முடியும். அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி செட்டப் வைப்பாங்க, நாம அந்த மாதிரி செட்டப்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. மழை வந்துருச்சு, மேகக்கூட்டங்கள் மழையை வரவேற்று விட்டீர்களே. முருகனை பார்க்க வரும்பொழுது மழையை கொண்டு வந்து விட்டாயே. நாம் மழை பெய்யலை நம்ம மேலே, நம்ம மழையை நோக்கி போயிட்டுருக்குறோம், தெரியுதா உங்களுக்கு? மழை ஷேடோ அடிச்சு உடனே கேமரா ஆஃப் ஆகிருக்குமே, ஆஃப் ஆனாலும் நாம் வந்து ஆஃப் பண்ண மாட்டோம். மழையிலையும் கட்டு மழை வெயிலும் பாராமல் நாம் வந்து கண்டிப்பாக போயிட்டே இருப்போம், தொடர்ந்து பயணத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்போம். மழை வரும் பொழுது நாம் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மழை ஒரு கட்டத்தில் மழையை தாண்டி நம்ம போயிடும். சொல்லிட்டு போகிறத பொறுத்து மழையில் பயணத்தில் போக தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், மழை ஒரு கட்டத்தில் விட்டோம் அதிர்ஷ்ட மாதிரி தான். கிருஷ்ண சிலை இருக்கு, இது எப்படி கிருஷ்ண சிலை ஒரு 40 அடி 50 அடி இருக்குமா? ரத்தத்தின் எத்தனை அடி இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக ஒரு 40 அடியாக இருக்கும், 146 அடி வச்சுருக்குறாங்க. இது எப்படி போகணும் தெரியலையே, இதோ இருக்கு முருகன் சிலை வாயில் என்ட்ரி, அதில் போனால் இதில் ஒன்று தெரியும். காசு இல்லையா? ஃபஸ்ட் விஷயம்னா காசு இல்லை, டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங் ஸ்டாண்டுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், ஓகேவா? அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அது கேட்பாங்க, இது கேட்பாங்க, ஆனால் இதெல்லாம் எது இருந்தால் பைக் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியல. 146 அடின்னு சொல்கிறாங்க, 146 அடி ஃபுல்லாகிட்டு தான் இருக்கா. நம்ம இதெல்லாம் பார்க்க பெருசாக இருந்தது கூட இங்கே டியூன் மாதிரி இது நான் இருந்தாலும் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. 146 அடிங்கிறது கட்டண பைக் ஸ்டாண்டு, பைக் எங்கன்னு தெரியல. பைக் எங்கண்ணா பார்க் பண்ணுறது? பெருசாக ஒன்று தெரிலிங்க, நான் இருந்தாலும் அது கட்டுறதுக்கு எப்படிப்பட்ட இதெல்லாம் ஆயிருக்கும் நான் பார்ப்பேன்.
ஆனா வண்டி நிறுத்தலாம். வந்து முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸ்டேட்டு எங்க காணோம்? இங்க இருக்கு பாத்துக்கோங்க. முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். சிலை பக்கம் போறோம். இதோடைய இது வந்து என்ன அருட்பிரசாதத்தை, தேங்காய் ஒரு தேங்காய், எண்ணெய் பழம், எலுமிச்சை, குங்குமம், வெட்டிலப்பாக்கு, விபூதி, பூவு, கற்பூரம், ஊதுபத்தி மட்டும் அனுமதி இல்லையா? என்ன ஊதுபத்தி இல்லாமல் ஒரு கோயிலா? எங்கப்பா போகிறது கோயிலுக்கு? எப்படி போகிறதுன்னு தெரியலையே. எந்த சைடு போகணும்னு தெரியல. அட எப்பா எந்த அந்த பக்கமே தெரியலையே. ஆனால் எந்த பக்கம் உள்ளே போகிறது? ஆனால் உள்ளே என்ட்ரி எப்படின்னா போகிறது? ஓ அந்த பக்கமா? சரி சரி. ஆனால் கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரி இல்லை. சரி எப்படியாண்ணா இது என்ட்ரி தெரில நம்மளுக்கு? சரி ஆக்சுவலாக என்னென்னா என்ட்ரி என்னென்னு தெரில. கடைகள்லாம் நிறைய இருக்குது. கடை பச்சை குத்துறது அப்படின்னு நிறைய இருக்குது. நம்மளுக்கு என்ட்ரி எதுன்னு தெரில. என்ட்ரிக்கு ரொம்ப தூரம் கொஞ்ச தூரம் போகணும் போல். நம்ம அதனால் என்ட்ரியை இது பண்ணிக்கல. இந்த கடைகள்லாம் செம கூட்டமாக இருக்கும். ஆனால் ஆமாம் கூட்டமே இல்லாத டைம்லாம் போகும். அதனால் அப்பயுமே இத்தனை இது இருக்குது. நிகழ்ச்சிகளை ஆடுறதுக்குலாம் அந்த ஆட்டம் துரி அதிகமாக வச்சுருக்கணும். இந்த தான் என்ட்ரி. டாய்லெட் இல்லைண்ணா. பூ வாங்கிறேன்னு கேட்குறாங்க. அல்வா கடைகள் 20-30 கடைகள் நிறைய. எந்த பொருள் எடுத்தாலும் 30-40 கடை. இந்த ஃபேன்சி ஸ்டோரு நிறைய இருக்குது. பக்தர்கள் லுங்கி ஷார்ட்ஸ் லோயர் அணிந்து கொண்டு உள்ளே வர அனுமதி இல்லை. என்னென்ன பொருள் எடுத்துருப்போம் அது என்ன அது இருக்கும்? அது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆட்டம். இதெல்லாம் கோயில் கட்டினதுக்கப்புறம் கட்டடம் வந்து பெருசாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அங்கே சிட்டிங் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. இங்கே உட்கார்றதுக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்குறாங்க. அங்கே போலீஸ் ஒன்றுமா இருக்காங்க. நம்ம தோழிகள் தானே எல்லாம். டெல்லி அப்பளம் காலிஃப்ளவர் சில்லி 146 அடி. அங்கே பாருங்கள் தேன் கூடம் கட்டிகிட்ருக்கு. இந்த தேன் கூடு எவ்வளோ பெரிய தேன் கூடம் அந்த சின்னதாக தெரியுது. அவ்வளோ உயரத்தில் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ பெருசாக தெரியல. கோயிலுக்கு என்ட்ரி வந்து அங்கே முன்னாடி அப்படின்னு நினச்சிருந்தோம். நான் முன்னாடி இல்லை சைடில் வெளியே விட்ருக்காங்க. ஆனால் முன்னாடி ஏன் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. அது ஒரு சில நேரத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் கோயில் செம்ம பெருசு சிலை. அங்கே பாருங்க அந்த கையில் தேன் கூடு ஒன்று கட்டிகிட்ருக்கேன். ஆனால் அந்த தேன் கூடு அந்த தேன் கூடு எவ்வளோ சின்னதாக தெரியுதுன்னு பாருங்கள். அவ்வளோ பெருசாக இருக்குது சிலை. ஆனால் தனியாக அப்படி செப்பரேட்டாக அப்படி பார்க்கும் பொழுது 146 அடி தனியாக பார்க்கும்பொழுது சின்னதாக மட்டும் சின்னதாக தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை தனியாக ஒவ்வொரு இதாக பார்க்கும். ஃப்ளோர் ஃப்ளோர் வைஸாக பார்க்கும்பொழுது ஒரு 15 அடுக்கு மாடி இருந்துச்சுன்னு அப்படின்னா அப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது தெரியும். இல்லை கற்பூரம் மட்டும் கற்பூரம் நெய் விளக்கு அதை ஏற்றக்கூடாது. ஏன்னா அந்த இது கருப்பாயிரும்ல. அதனால் இந்த முருகன் கோயிலில் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு விட்றாங்க. சில பக்கத்தில் போய் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் போயிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டுருக்காங்க. கோயில் மேலே இருக்குது. இது கோயில் கற்பகிரகம் வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்க. நாங்கள் வீடியோ எடுக்க விட்றாங்க. விரல் சைஸ் தான் என் தலையே இருக்குது. இதோடைய அடியிலிருந்து பார்த்தா ஃபோனை 90 டிகிரி திருப்பணும். அப்போ தான் தெரியுது. 146 அடி உயரம். மழை வந்துட்டுருக்கு. நான் பின்னாடி ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்கோம். செம ரைமிங்கில் சரி. அதனால் மலை மேலே அக்கா மலை மேலே என்னங்க கோயில் இருக்குது? முருகன் கோயில். அக்கா இந்த சாமியாக மேலே இருக்குங்கக்கா? ஓ சரி சரி சரி. மேலே முருகன் கோயில் இருக்குது. அதனால் முருகன் கோயிலை பார்க்குறதுக்கு போகிறோம். சிலைக்கு பின்வழியாக மலையேறத்துக்கும் பாதை கல்பாதை இருக்குது. எதுவும் இதெல்லாம் போட்டு வைக்கல. அதனால் அதில் அப்படியே மேலே ஏறோம். ரூட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஏறோம் வலிக்கிட்டு 2-3 பல்ட்டி அடிக்கிறோம். செம மலை ஏறுறதுல ஃபுல்லாக நைஸாக இருக்குது. இதுமாதிரி மலையெல்லாம் ஏறுறது ரொம்ப டேஞ்சரும் கூட. இருந்தாலும் நம்ம ஜாப் அது மாதிரி. அதனால் நம்ம கண்டிப்பாக ஏறுறோம். ஓகேவா? வாவ் என்ன கொஞ்ச தூரம் ஏறாமல் மூச்சு வாங்குது. மலை அவ்வளோ கடைசியாக இருக்கா? பின்வழியை பார்த்தா வாவ் முருகர் சிலை 146 அடி. அங்கே இந்த சிலை இருக்குது பாருங்கள். இயேசு சிலை. அவர் தெருவு 50-60 அடி இருக்கும். அடுத்து இன்னும் என்ன சிலை வைக்க போகிறான்னு எனக்கு தெரில. இந்த வழியாக ஏறி படியில் ஏறி அந்த மண் சிதிர்கில் ஓப்பன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஏறி மாலை போடுறது பூஜை செய்கிறது அந்த மாதிரிலாம் இடத்த வச்சுருப்பாங்க போல்.
டாப் மேலே போனோம்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதனால் அந்த செட்டப் அப்படியே இருக்கணும். ஆனால் செம செட்டப்பு நல்லா பிளான் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. கோயில் திறந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிற லேண்ட்லைட்லாம் அதிகமாக இருக்கும். மேலே டாப்புக்கு வந்துட்டோம். ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்க, ஃபோட்டோ எடுக்கலாம். முத்து மலை ஆனால் சின்ன மலையாக தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. பெரிய மலையெல்லாம் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் ஏறணும் அப்படின்னா ஏறியெல்லாம் பின்னாடி ஒரு இது இருக்குது. அந்த உள்ள அந்த சிலை ஒரு கோயில் இருக்குது, ஒரு சின்ன கோயில் தான் இது. அவ்வளோவா இதில் ஆனால் அந்த சிலை முருகர் சிலை தான் இங்கே ஃபேமஸ். கோயில் வந்து கோயில் ஒரு 20 நிமிஷம் ஏறினீங்க அப்படின்னா ரீச் ஆகலாம், அந்தளவுக்கு இருக்குது. அப்படியே அங்கே சாமி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்தாண்ட வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வெயிட்டிங் ஹாலு, அப்புறமேட்டு மேரேஜ் பண்ணுற ஃபங்க்ஷனுகள், அப்புறமேட்டு டீ காஃபி சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அது எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு நாள் வந்தோம்னா ஒரு 3 மணி நேரம் சாமி கும்பிட்டு எல்லா இடத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு பிளேஸ், ஒரு பக்திகரமான ஒரு பிளேஸ்.